புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இனிவே இந்த நிகழ்ச்சியில் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு மற்ற முதலீடுகளை விட ஏன் சிறந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ நம்ம முதலீடு பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ரிட்டன்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன ரிட்டன் வருது நெட் ஆஃப் டேக்ஸஸ் நமக்கு என்ன கிடைக்கிது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு முதலீட்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பேங்க்கில் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எஃப்டி போட்டிங்க அப்படின்னதுன்னா இன்றைக்கி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் தராங்க அதாவது ஒருத்தருடைய டாக்ஸ் லேப் இப்போ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது ஸோ அப் ஃபைவ் டு செவன் செவன் டு டென் டென் லேக்ஸ்க்கு மேலெல்லாம் இன்றைக்கி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்காங்க இன்றைக்கி பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்போ அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க வந்து ஒரு பத்து லட்ச ரூபா எஃப்டியில் போட்டாங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு அதில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு ரிட்டன் கிடைக்கிது வேற எஸ் இன்ஃப்ளேஷன் அந்த பண வீக்கமே வந்து பார்த்தோன்னா ஏழு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா நான் வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு கோடி ரூபாய்க்கு விற்றுட்டேன் எல்லா மணியுமே என்னுடைய மணி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னதுன்னா நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோம் லெட்டஸே இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம் இன்றைக்கி அதை வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா அப்போ இந்த இருபது லட்ச ரூபாங்கிறது நம்மளோடைய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு அதை வந்து என்றைக்கு விற்கிறோமோ அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இருக்குது அதுபடி அதோடைய வேல்யூ லெட்டஸே தேர்ட்டி லேக்ஸ் அப்படின்னதுன்னா இந்த ரிமைனிங் செவன்ட்டி லேக்ஸ் வந்து நமக்கு கிடைச்ச கெயின் அந்த எழுபது லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து இருபது பெர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பண்ண பே பண்ணணும் ஸோ எழுபது லட்ச ரூபாய்க்கு வந்து இருபது பெர்சன்டேஜ்னா பதினாலு லட்சரூவா நம்ம கொடுத்தா தான் அந்த மணியை நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா ஐம்பது லட்ச ரூபா வரையும் ஃபிஃப்டி ஃபோர் இசி அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் கெயின் பாண்ட் இருக்குது அதில் நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா போட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அது லாக்இன் எவ்ரி இயர் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அது வரக்கூடிய ரிட்டர்னும் வந்து டேக்ஸபிள் ஸோ அது வந்து பெருசாக எஃபெக்டிவாக கிடையாது தென் இட் கம்ஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான டாக்ஸேஷன் இருக்குது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்னொன்று வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் எனி மனி விச் இஸ் லெஸ் தன் டுவெல் டுவெல் மந்த்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிருக்கீங்க இன்றைக்கி பதினஞ்சு லட்ச ரூபா ஆயிருக்கு அப்படின்னா இருந்ததுன்னா பத்து மாதந்தான் ஆயிருக்கு அப்போ அஞ்சு ரூபா வந்து கேபிட்டல் கெயின் அதுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஸோ எழுபத்தஞ்சாயிரம் ரூபா பே பண்ணணும் ஒன் இயருக்குள்ளே எடுக்கிறதுனால எக்ஸிட் ஆஃப் ஒன் பர்சன்டேஜ் ஸோ அதில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஸோ ரூபா நம்ம பே பண்ணணும் ஸோ உடனே நமக்கு என்ன வரும்னா ஐயோ ரூபா பே பண்ணுறோம் பட் பத்து மாதத்தில் தொண்ணூறாயிரம் பே பண்ணால் கூட ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எங்கே கிடைக்குது எங்கேயுமே கிடைக்காது அதேது வந்து இஃப் இட் இஸ் மோர் தென் அ இயர் அப்படின்னதுன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபா வந்து கேபிட்டல் கெயின் ஃபஸ்ட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது ரெண்டாவது நோ எக்ஸிட் லோட் அந்த நாலு லட்ச ரூபாய்க்கு பத்து நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் பே பண்ணால் போகிறோம் இது வந்து யாராக இருந்தாலும் பெரிய அம்பானியாக இருந்தாலும் சரி ஆர்டினரி பர்சனாக இருந்தாலும் சரி இவ்வளோ தான் டேக்ஸ் ஸோ மொத்த டாக்ஸே வந்து வெறும் டென் பர்சன்ட் தான் இந்த அளவுக்கு டேக்ஸ் எஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே கிடையாது ஈவன் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் ஒரு சப்போஸ் ரிட்டையர்மெண்ட் கிட்டி ஒரு கோடி ரூபா வந்ததுன்னா அதை போட்டுட்டு மாதம் மாதம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா விட்ரா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஹார்ட்லி ஒரு ஃபியூ தௌசண்ட் வரும் அதுக்கப்புறமா செகண்ட் இயர்லேருந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டேக்ஸுமே வராது அதோடு இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் எப்போ வேணாலும் எக்ஸிட் பண்ணலாம் இந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது அண்டு லிக்விடிட்டி எனி டைம் வந்து நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு கோவிடில் வந்து எஸ்பெஷலி பிட்வீன் மார்ச் டு ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து எல்லா கடையும் முடியாச்சு இன்க்ளூடிங் ஜுவல்லரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நகை கடை இருந்ததுன்னா நகை இருந்ததுன்னா பக்கத்தில் கொடுத்து காசாக்கிக்கலாம் எந்த ஜுவல்லரி திறந்துருந்தது எங்கே நீங்கள் பணத்தை எடுத்துப்பீங்க ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் எல்லா சமயத்துலையும் இருந்தது ப்ராபப்ளி ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் ஸ்டில் வந்து லிக்விடிட்டி இருந்தது நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கி திங்கட்கிழமை நீங்கள் ரிடம்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பேண்டமிக் இண்டமிக் எதாக இருந்தாலும் இந்த ஹைலி லிக்விட் அதில் இருக்கக்கூடிய ஒரு இது ரொம்ப மோஸ்ட்டு டேக்ஸ் எஃபிஷியன்ட் அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செக்ஷன் எயிட்டி சின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் அதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா வரையும் அதில் நீங்கள் சேவ் பண்ணலாம் அது அண்ட் இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது எல்லாமே வந்து பங்கு சந்தையை சார்ந்தே இருக்கணுங்கிறது கிடையாது தட்ஸ் அ ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டு அதுலேயுமே வந்து பேலன்ஸ் கொஞ்சம் ஈக்குவிட்டி கொஞ்சம் டெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு அந்த மாதிரி இருக்குது ஆர் செக்டோரல் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேங்கிங் மேலே ஒரு இதுவாக இருக்கீங்க ஆர் ஃபார்மால இன்ட்ரெஸ்ட் ஆனதுன்னா அது மாதிரி செக்டோரல் ஃபண்ட்ஸ்லாம் பண்ணலாம் ஸோ எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா மேன் வந்து ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது இது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐநூறுரூவா கூட ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து சிறந்த முதலீட்டை கருதுகிறோம் நன்றி வணக்கம்